சென்னையில இருக்கோம். சென்னையில இருந்து எங்க கிளம்பிட்டோம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு தான் கிளம்பிட்டோம். எதனால கோயம்புத்தூர் போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து போனா நம்மளோட சீல்டை மிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கிட்ட ஆச்சு. இதுக்கு மேல பொறுத்தது போதோண்டா பொங்கி எழுதான்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளே ஸ்ட்ரைட்டா கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்டோரூமுக்கு போயிட்டு பைக் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்க போறோம். அண்ட் கோயம்புத்தூர்ல போயிட்டு வாசன வீட்டுக்கு போயிட்டு ஒரு பயங்கர ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இப்போ இங்க இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போறோம். நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் அண்ட் யார் யார் போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே போக கண்டினியூ பண்றேன். ஓகேங்களா? டைம் வந்து பாத்தீங்கன்னா 2:30 ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். யார் யார் நம்ம கூட வந்திருக்கான்னு வந்து பாத்தீங்கன்னா பிபி ஸ்குவாட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அருண், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோகுல். சோ அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கோகுல் கிடையாது, கோகுல் அப்படிதான் சொல்லுவோம். ஸ்டைலா மாத்திக்கிட்டாங்க. ஏய், இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கா இதே மாதிரி ஒருத்தர் பேர் அவ்வளவு நார்மல் நம்ம ஊர் பேரா இருக்கும், அவங்க வந்து அவ்வளவு ஸ்டைலா சொல்லிருப்பாங்க. இப்ப நமக்கு வந்துச்சு அந்த தாய்லாந்து பார்டர்ல இருந்து கிராஸ் பண்ணும் போது நம்ம ரேஞ்ச் ஒரு கார்ல வந்து ஒருத்தன் கூட்டு போனாங்க லிப்ட் கேட்டு. ஸோ அவர் வந்து அவரோட பேர் வந்து டிஃப்ரெண்டா தான் சொன்னாரு, தமிழ் பேர் தான், பட் அவரு கொஞ்சம் ஸ்டைலா சொன்னாரு. அண்ட் இன்னொரு முக்கியமானாலும் வந்திருக்காங்க, ஏன்னா அவருக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ வந்து மனசு கஷ்டமா இருந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தேன், ஏன்டா சும்மா வீட்டுல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கா, வெளியே வா எட்டி பாரு மாசி, எட்டி பாரு இந்த செல்வா தெரிஞ்சிருவேன் என்னாச்சு, ஏன் எதனால சோகமான ஸ்டேட்டஸ் சொல்றா ஏதாச்சு. கோயம்புத்தூர்ல போய் எடுக்கிறோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்மளோட பாஸ்போர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா திருட்டு எடுத்துட்டு போயிட்டான் கோயம்புத்தூருக்கு. அதை வேற போய் வாங்கணும் வாசல உங்க அம்மா கிட்ட இருக்கு பாஸ்போர்ட். ஆனா உண்மையிலே வாசல உங்க அம்மா பரவாயில்லங்க, புரியிட்டு போயிருப்பாங்க. சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட இருக்கும். ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பசங்களாம் சாப்பிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ட்ரைவ் பண்ண போறேன், ஏன்னா பிரவீன் ஓட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலில் தான் போகணும், உண்மைதான் நாளைக்கு சாயங்காலம் தான் போகணும்னு நினைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்ட போறேன். நான் ஓட்டினாலும் நீ நைட்டு ஒன்று கொண்டு போய் விட்டுறேன். ஓகேவா? டைம் பார்த்துக்கோ, டைம் பார்த்துறேன். 4 கரெக்டாக கரெக்டாக 4 மணி ஆகுது. எவ்வளோ சீக்கிரத்தில் போய் சேரும்னு பார்க்கலாம். டைம் கொடுங்க இருக்கா? ஓகே ஓகேங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலாம். உண்மையிலே வந்து போனால் வேறு லெவலில் வந்து போனால் ரொம்ப நாள் கழித்து வந்து போனால் நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னொரு வெயிலில். 24 hours லேட்டர். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 6 மணிக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தோம். அப்புறம் நான் டிரைவ் பண்ணேன். ஸோ நான் டிரைவ் பண்ணி வந்து போனால் நைட்டு ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் நம்ம வாசன் வீட்டில் தான் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வாசன் அம்மாவுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு என்னால் வர முடியல, ஏன்னா பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரிப்பில் இருந்தேன். ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அது இப்போது நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாசன் உங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு இருக்குது, அது தனி. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வாசன் இங்கே ஊர்லேருந்து வரதுக்குள்ளே என் பாஸ்போர்ட்டை கேட்டு வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு அப்படியே நான் பாஸ்போர்ட்லாம் வாங்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அம்மாகிட்ட போயிட்டு பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாக் கொடுத்துட்டாங்க அம்மா. வாசன் வந்து பார்த்தா புதுசாக ஒரு கார் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னது என்கிட்ட கூட சொல்லாமல் ஒரு கார் வாங்கிட்டாடான்னு சொல்லிட்டு மனசு சொல்லிது. என்ன காருன்னு வந்து பார்த்தா நான் அப்படியே காரை ஓட்டும் போதே கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, அவர் நியூ கார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர். ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டணும் ஆச்சு. கார் இது வந்து வாசன் டிராக்டர்லாம் இல்லை, வர மிதின வச்சு. ஸோ நம்ம பையனோட டிராக்டர் தான், நம்ம கூட தாங்க இருந்தா டிராக்டர் வாங்கி விவசாயம் பண்ணுறா. விவசாயம் பரவாயில்ல, ஊர்ல வந்துட்டு ஒரு கைத்தொழில் வச்சுக்கல சந்தோஷம் தான். நான் ஓட்ட போறேன். சாவி போடுறது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிராக்டர் ஓட்ட போறேன். என்ன நாட்டு எல்லாம்
ரெண்டு விதமான கீர் இருக்குங்க டிராக்டர்ல. ஸோ இது வந்து ஒரு கீரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீட்ரு. இது என்னது? லோ, மீடியம், மீடியம் ஹை. இப்போ நான் எது போடணும்? கிளச்சு பிடிச்சி இந்த சைட்லாம் வேணாம். ஓகே, இப்போ இதுதான் போடணும். ஓகே ஓகே, கார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆஸ்லேட்டரா ஸ்குவாட்? இதுவுமே ஆஸ்லேட்டரு. ஆ அருண் ஏறுங்க, போகலாம், டீ குடிக்க போயிட்டு வரலாம். டிராக்டரில் பிடிச்சிக்கோ ஃபஸ்ட்டு. இது நான் திருப்பிக்கிறேன், அருண் நீ ஏறிக்கோ. மாசி நான் இது திருப்பிக்கிறேன். அஞ்சாவது கீர்ல போயிட்டு இருக்கோம். இதான் டாப் கீர். ஸ்லோ பண்ணிக்க போ. நம்மளோட காரை வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்க பார்க் பண்ணிட்டு நம்ம டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தா வேற லெவல் சர்ப்ரைஸாக இருக்கும் வாசன உங்க அம்மாவுக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிராக்டர் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை டிராக்டர் ஓட்டணும்னு. அந்த ஆசை வந்து மிதுரேஷால் நிறைவேறிச்சு. தேங்க்யூ மிதுரேஷ். ஏய் ஓன் டிராக்டரடா? ஆ ஓன் டிராக்டர் அப்பா. ஆமாம், ஊரில் வந்து ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கல, நான் இது பண்ணிட்டு ஓன் பிஸ்னஸ். சமையிட்டா நல்லா இருக்கு. ப்ராஃபிட் யாருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓ, சம ப்ராஃபிட் இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ வந்து அப்படியே வந்து டீ கடை இங்கே குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலாம். நம்மளோட டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கோயம்புத்தூரில் இருக்க நம்ம வெள்ளைங்கரில் இருக்க வீட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாகிட்ட பாஸ்போர்ட் வாங்கிட்டு இன்றைக்கி நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு போகுமா இல்லை நாளைக்கு போகுமான்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் இருக்குல்ல. ஸோ நம்ம பைக் என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பார்க்க தான் வந்தேன். ஸோ நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் போயிட்டு நம்ம பைக் என்ன கட்டத்தில் இருக்குது, ரெடி ஆகிடுச்சா எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாட்ட வந்து வாங்கிக்கலாம். மா, பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துருங்கம்மா. சரி, வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டை நான் ரொம்ப ஆட்ட ஆடிட்டேன்ல. ஸோ வந்து அதனால் வாசன் திருடி எடுத்துருவேன். ஸோ வந்து இதனால் வந்து பார்த்தா இன்டர்நேஷனல் ஆக்சுவலி நானே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சுத்தலாம் பிளான்ல இருந்தேன். எவ்வளோ பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டான் அண்ட் வந்து பார்த்தா இப்போ நான் எதுக்கு பாஸ்போர்ட்டை ரிட்டர்ன் நான் சென்னைக்கு வந்து போகிறேன்னா நிறையா நான் ஏதாச்சும் ஒரு பாஸ்போர்ட் ஏதாச்சும் எம்பசியில் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். கொடுத்தா இப்போ ஒரு ஒரு வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறதா வந்து பார்த்தா நிறைய இடத்துல வந்து பார்த்தா இ விசா இருக்குது, இல்லைனா அரைவல் விசா இருக்குது. சில கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து எம்பசியில் கொடுத்துட்டு திருப்பி வாங்குற மாதிரி ஒரு விசாலாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்டே இருக்கிறது சேஃப்னு சொல்லி நான் அம்மாக்கிட்ட வந்து வாங்குறேன். ஸோ வந்தோன்னே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்மளோட பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வா, இந்த ஒரு பாஸ்போர்ட்டை வச்சுட்டு ஃபோனில் சொல்கிறாங்க என்கிட்ட, பாஸ்போர்ட்டை வச்சுட்டு வந்து நீ இதுக்கப்புறம் எப்போ இதுக்கப்புறம் ஃபாரின்லாம் போவன்ட்டு. ஸோ நம்மளோட பாஸ்போர்ட் தான். ஸோ வந்து அம்மா ஹாப்பி பர்த்டே, ஸோ பிலேட்டர் ஹாப்பி பர்த்டே. ஸோ வந்து அப்போ ஊரில் இருந்தேன். சரி, என்ன வேணும் எனக்கு வந்து இதை விட பெருசா செய்யணும் தான் ஆசை. பட் இப்ப வந்து கடை வேலைங்களா முடிச்சுட்டு நான் ஒரு கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறம் வந்து அம்மாவுக்கு ஒரு பெரிய பேலஸ் கட்டலாம். பெருசா போதும் பண்ணுங்க.
யாரே ஒப்ப மாட்டேன் கையால முடிஞ்சது சின்னது பத்திரமா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூச்சமா இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து நம்ம ஷோரூமுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கட் பண்ணிக்கோ. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. ஸோ நம்ம கிஃப்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு சம்திங் ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு நான் ப்ளாக் பண்ணுறேன். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட், அது வந்து வேற இதோட பெருசாக பண்ணணும் ஆசை. பட் இப்போ வந்து இந்த கடை விலங்கினால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செய்ய முடியல. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பெரிய லெவலில் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ வந்து ஸ்குவாட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வாசனுக்கிற சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி சண்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும், பட் ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி எந்த ஒரு சண்டை வந்தாலும் இந்த மாதிரி பெருசாக சண்டை போடும், ஐயோ எப்படி சொல்கிறேன்னே தெரியல. சண்டை வந்தாலும் அது சேர்ந்துப்போம், ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வரும். ஒரு ஒரு வாரம் பேசாமல் இருப்போம், ரெண்டு நாள் பேசாமல் இருப்போம், ஆனால் கண்டிப்பாக சேர்ந்துருவோம். அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு, அப்போயே சேர்ந்துருவோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இந்த இத்தனை வருஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சண்டை தான் வந்துகிட்டே தான் இருக்கும், பட் சேர்ந்துருவோம். பட் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஸ்குவாட். நம்மளோட டிடிஎஃப் பிட்ஸ் அப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஓப்பன் ஆகணும் மட்டும் வேண்டிக்கோங்க. அது ஓப்பன் ஆகிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடு இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்காட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங் எப்போ ரிலீஸ்னு டேட் கேட்டிருந்தீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம்னு பிளானில் இருக்கேன், பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஒன் வந்ததே இல்லை. நம்மளோட சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஒன் வரணும்னு ஒரு ஆசையில் இருக்கேன். பட் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் தெரியல. அண்ட் நிறைய ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து பண்ணால் ஒரு 100 கமெண்ட் 10 கமெண்ட் ஒரு பண்ணி விட்டு ஒரு 1 lakh கமெண்ட்ஸ் வந்து பண்ணால் பண்ணி விட்டுருங்க சாங் ரிலீஸ் அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ணி விட்டுருங்க ஸ்குவாட். நம்ம ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணிவிட்டுருவோம். கிட்டத்தட்ட வந்து பண்ணால் எவ்வளோ காசு ஆச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நான் வந்து பண்ணால் சொல்கிறேன். பட் அந்த போட்ட காசு எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து பண்ணால் சாங் ரிலீஸ் ஆகி சாங் வச்சு நம்ம ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கணும், அதுக்காக தான் இந்த சாங் பண்ணுறேன். அண்ட் உண்மையிலேயே சாங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கை பார்த்துட்டு வேற லெவல் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருங்க ஸ்குவாட். ஓகேங்க, ஸோ வந்து இந்த என் பண்ண சொல்லிட்டேன்ல. ஓகே, இப்போ நான் வந்து இருக்கிறதுல சேஃபாக இருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீல்டை போய் பார்த்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன். என் பண்ணிக்கிறேன், நான் வந்து இப்போ இருக்கிறதுல சேஃபாக இருக்கேன். அது நீங்கள் இருக்கிறதுல சேஃபாக இருங்க. சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையில் என் பண்ணிக்கிறேன் ஸ்குவாட்.